விஜய் டிவியில் ஒளிரப்பாகிற ரொம்பவே ஃபேமஸான நிகழ்ச்சினா அது நம்ம பிக்பாஸ் நிகழ்ச்சி தாராளமாக சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு இந்த நிகழ்ச்சிக்குன்னு தனி ரசிகர் பட்டாலும் இருக்காங்க அந்த வகையில் விஜய் டிவியிலே பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பிக்பாஸ் நிகழ்ச்சி நான்கு சீசன்களை ரொம்பவே வெற்றிகரமாக நடத்தி முடித்தாங்க அந்த வகையில் இப்போ எல்லாருமே சீசன் ஃபைவ்காக தான் ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா சேனல் தரப்புலேருந்து சில ப்ரோமோலாம் விளையிட்ருந்தாங்க இந்த ப்ரோமோ பார்க்கும்போதே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த சீசன் ஃபைவ் வந்து எப்போ ஆரம்பிக்க போகிறதாவும் ஒரு டேட் சொல்லியிருக்காங்க அந்த வகையில் பார்க்கும்போது அக்டோபர் மூணாந்தேதி பார்த்துக்கிட்டிங்கன்னா மாலை ஆறு மணிக்கு தான் இந்த சீசன் ஃபைவ் வந்து ஆரம்பிக்க போகிறதா சொல்கிறாங்க அப்போ தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிஷன்ஸ் யாரெல்லாம் உள்ளே வர போகிறாங்கன்னு பலருக்கும் தெரிய வரும் மேலும் இந்த டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா சேனல் தலைப்பு வந்து நிறைய புது விஷயங்களாக பண்ணியிருக்கதாக சொல்கிறாங்க அந்த வகையில் பார்க்கும்போது இந்த வீட்டோட அமைப்பு பார்த்துக்கிட்டிங்கன்னா புதுசாக சில விஷயங்கள பண்ணியிருக்கதை சொல்கிறாங்க ஏன்னா கடந்த ஃபோர்த்து சீசன் பவர் பொறுத்த வரையில் மழையின் காரணம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் வேறு பக்கம் தங்க வச்சாங்க இந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்துச்சு ஆனால் இந்த டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி எந்த ஒரு நிலையும் வராதுன்னு வீட்டோட அமைப்பெல்லாம் ரொம்பவே பாதுகாப்பாக இருக்க மாதிரிலாம் சில விஷயங்கள பண்ணியிருக்கதை சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இந்த வீட்டோட அமைப்பு பார்த்துக்கிட்டிங்கன்னா பலருக்கும் பிடிக்குன்னு சொல்கிறாங்க மேலும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பிக்பாஸோட லோகோ பார்க்கும்போதே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது ஏன்னா கடந்த நான்கு சீசன் இல்லாத அளவுக்கு புதுசாக ஒன்று உருவாக்கியிருக்காங்க இதுவே பலரையும் கவர்ந்திருக்குன்னு சொல்கிறாங்க மேலும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வீட்டுக்குள்ளே வர்ற கண்டிஷன்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க குறிப்பாக டாஸ்க்கெலாம் நல்லா பண்ணுற மாதிரி சில கண்டிஷன்ஸு தான் உள்ளே வரப்பதாக சொல்கிறாங்க ஏன்னால் கடந்த ஃபோர்த்து சீசன் பொறுத்த வரையில் அதிகமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹவுஸ்மேட்ஸுக்கு எந்த ஒரு டாஸ்க் கொடுக்கவே இல்லை இதனாலே பார்த்துக்கிட்டிங்கன்னா பலரும் என்ன கேட்டு வந்தாங்கன்னா ஏன் வந்து ஹவுஸ்மேட்ஸ்க்குலாம் நீங்கள் டாஸ்க் கொடுக்குறதே இல்லை இந்த மாதிரி கேட்டு வந்தாங்க ஏன்னா ஃபோர்த்து சீசன் பொறுத்த வரையில் ஹவுஸ்மேட்ஸுக்குள்ளே சில பிரச்சனைகள் அதிகமாக காட்டினாங்க தவிர அவங்களுக்கு அதிகமான டாஸ்க் கொடுக்கவே இல்லை ஆனால் இந்த டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டஷன்ஸுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய டாஸ்க்லாம் கொடுக்கலாங்கிற ஒரு முயற்சியில் ஈடுபட்டுருக்கதா சொல்கிறாங்க மேலும் சில கண்டிஷன்ஸ்லாம் உள்ளே வரப்பதாக சொல்லியிருக்காங்க அவங்க பேர்களில் தான் இப்போ சோசிய மக்கள் அதிகமாக பகிரப்பட்டு வருது அதில் முதலாக பார்த்துக்கிட்டிங்கன்னா விஜய் டிவிலேருந்து கண்டிப்பாக யாராவது ஒருத்தங்க உள்ளே வருவாங்க ஏன்னா இது நான்கு சீசன் நடந்திருக்குது அந்த வகையில் பார்க்கும்போது நம்ம விஜய் டிவிலேருந்து பிரியங்கா இவங்க வந்து கண்டிப்பாக உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்க சொல்கிறாங்க அந்த வகையில் இவங்க உள்ளே வந்தாங்கன்னா கண்டிப்பாக நிறைய கண்டனங்கள் கிடைக்கும் ஏன்னா வெளியிலே பார்த்துக்கிட்டிங்கன்னா பல நிகழ்ச்சிகள் இவங்க ரொம்ப ஃபன் பண்ணுவாங்க அந்த வகையில் இவங்க உள்ளே போனாலும் ரொம்ப ஜாலியாக இருக்கும் அதனைத் தொடர்ந்து சீலியல் நடிகைகள் யாராவது ஒருத்தவங்க உள்ளே வருவாங்க அந்த வகையில் பார்க்கும்போது நம்ம பிரியா ராமன் இவங்க தான் உள்ள வரப்பதாக சொல்கிறாங்க இவங்க ஆல்ரெடி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜி தமிழில் செம்பருத்தி சீரியல்லாம் ரொம்ப சூப்பராக நடித்தாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ விஜய் டிவிலையும் செந்தூர பூவை சீரியலில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணாங்க ஸோ இவங்க உள்ள வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்க சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பவானி ரெட்டி இவங்க உள்ள வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்க சொல்கிறாங்க மேலும் விஜய் டிவியை பொறுத்த வரையில் காமெடிக்குன்னு சிலராக உள்ளே கொண்டு வருவாங்க அந்த வகையில் பார்க்கும்போது நம்ம மதுரை முத்து அது மட்டும் இல்லாமல் டிக்டாக் புகழ் ஜிபி மூத்து மேலும் நம்ம இமான அண்ணாச்சு இவங்க மூணு பேத்துலேருந்து யாரோ ஒருத்தங்க உள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மேலும் அதனை தொடர்ந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சீசன் ஃபைவ்ல சில விஷயங்கள் புதுசாக பண்ணியிருக்காங்க அதில் ஒன்று தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சீசன் ஃபைவ்வில் இரண்டு திருநங்கைகள் உள்ள வரப்பதாக சொல்கிறாங்க அதில் முதலாவது யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சக்கியலோட மகளான மிலா இவங்க உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்க சொல்கிறாங்க அதனைத் தொடர்ந்து நமிதா நாச்சிமுத்தி இவங்களும் உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்க சொல்கிறாங்க ஸோ மேலும் எந்த மாதிரி கண்டிஷன்ஸாக உள்ள வரப்போகிறாங்கிறத நாம் நிகழ்ச்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ அந்த வகையில் யாரெல்லாம் உள்ள வந்தால் நல்லாவுக்கு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்க பேர்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸை மறக்காம பதிவு பண்ணிடுங்க அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சட்டமன்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்